இலங்கையர்களின் வாழ்க்கையில் பல திருப்பு முனைகளை கொண்ட ஆட்சி காலம் ஒரு பெண்ணால் எந்தவித தயக்கமுமின்றி ஆட்சி செய்ய முடிந்த காலம் என்றால் சந்திரிகாவின் ஆட்சி காலமே இவரது ஆட்சி காலம் முடிந்ததும் இலங்கை மக்களுக்கு விழுந்த பேரிடிகள் இற்றை வரை நீடித்து கொண்டுதான் இருக்கின்றன இந்த நிலையில் சந்திரிகாவின் அரசியல் மீள்வருகைக்கான ஆயத்தம் ஒன்று தென்னிலங்கையில் ஆரம்பமாகியுள்ளது இது தொடர்பான விடயங்கள் பற்றி ஆராயலாம் முன்னாள் ஜனாதிபதி சந்திரிகா உள்ளிட்ட இன்னும் சில முக்கியஸ்தர்களை உள்ளடக்கி எதிர்வரும் மார்ச் மாதம் ஐந்தாம் திகதி புதிய அரசியல் கட்சி ஆரம்பிக்கப்பட உள்ளது இந்த அரசியல் அணியில் மைய புள்ளியாக முன்னாள் ஜனாதிபதி சந்திரிகா பண்டாரநாயக்க குமாரதுங்க இருக்கவுள்ளதோடு குமார் வெல்கம் அர்ஜுன ரணதுங்க சுசில் பிரேம ஜெயந்த அனுரு பிரியதர்சன ஜாபா ஆகியோரும் ஒருங்கிணைய உள்ளனர் இந்த அணியானது குமார வெல்கம தலைமையில் பதிவு செய்யப்பட்டுள்ள புதிய அரசியல் கட்சியான புதிய லங்கா சுதந்திர கட்சியை மையப்படுத்தி கூட்டணி ஒன்றை அமைக்கும் வகையில் இந்த அணி செயற்பட உள்ளது இது தொடர்பாக நாடாளுமன்ற உறுப்பினர் குமார வெல்கம கொழும்பு பத்திரிகையொன்றிடம் தெரிவிக்கையில் எமது கட்சியின் தலைமை காரியாலயத்தினை எதிர்வரும் மார்ச் மாதம் ஐந்தாம் தேதி முதல் பத்ரமுல்லையில் திறப்பதற்கு தீர்மானித்துள்ளோம் பொறுத்த நிகழ்வில் எமது கட்சியை மையப்படுத்திய அணியொன்றை ஸ்தாபிப்பதற்கு திட்டமிட்டுள்ளோம் ஜனநாயகம் மனிதாபிமானமான பண்புகள் நிறைந்த அரசியல் கலாச்சாரம் ஒன்றையும் அனைவரும் சமத்துவமாக மாளும் அமைதியான சூழலொன்றையும் கட்டியெழுப்புவதற்கு சமூகத்தினை வழிநடத்தக்கூடிய அரசியல் கட்சி ஒன்று அவசியமாகின்றது அந்த வெற்றிடத்தினை பூர்த்தி செய்யும் நோக்கத்திற்காகவே இப்புதிய அரசியல் கட்சியை முன்னெடுத்து செல்வதற்கு தீர்மானித்துள்ளதாக அவர் குறிப்பிட்டிருக்கிறார் இந்த கட்சியின் போசகராகவும் எம்மை வழிநடத்துபவராகவும் முன்னாள் ஜனாதிபதி சந்திரிகா பண்டாரநாயக்க செயற்படவுள்ளார் அத்துடன் அவருடைய வழிகாட்டலில் மாற்றத்தினை ஏற்படுத்துவதை நோக்கி நகரவுள்ளோம் இந்த நிகழ்வுக்கு அனைத்து தலைவர்களையும் அழைப்பதற்கு தீர்மானித்துள்ளோம் மேலும் எமது கொள்கைகளையும் இலக்குகளையும் ஏற்றுக்கொள்பவர்கள் எம்முடன் இணைந்து பயணிக்க முடியும் அவ்விதமானவர்களுக்காக எமது கதவுகள் திறந்தே இருக்கும் அண்மையில் சுசில் பிரேம ஜெயந்தவுடனும் பேச்சுவார்த்தைகள் மேற்கொண்டுள்ளேன் அதே நேரம் ஏனைய தலைவர்களையும் இணைத்துக் கொண்டு பயணிப்பதில் எமக்கு தயக்கங்கள் இல்லை மைத்ரிபால ஸ்ரீசேன அரசாங்கத்தின் பங்காளியாக இருக்கிறார் அவர் அதிலிருந்து வெளியேறி எம்முடன் இணைந்து கொள்வது பற்றி தீர்மானித்தால் பேச்சுக்களை முன்னெடுப்பதற்கு தயாராகவே உள்ளோம் ஏனைய எதிரணிகளையும் இணைத்து பயணிப்பதற்கு தயாராகவே உள்ளோம் எனவும் குறிப்பிட்டிருக்கின்றார் இவ்வாறான ஒரு நிலையில் அரசியல் கட்சிகள் மீதான நம்பிக்கை முற்றாக தகர்க்கப்பட்டதால் கட்சிகளில் இருந்து வெளியேறும் ஆதரவாளர்கள் தேசிய மக்கள் சக்தியில் வந்து இணைகின்றார்கள் இவ்வாறானதொரு நிலையில் தேசிய மக்கள் சக்தி வேறு எந்த கட்சியுடன் கூட்டணியை வைத்துக் கொள்ளப் போவது இல்லை என உறுதியாக உள்ளது என மக்கள் விடுதலை முன்னணியின் நிர்வாக குழு உறுப்பினர் கே டி லால்கந்து தெரிவித்துள்ளார் இவை இவ்வாறு இருக்கையில் ஆளும் கட்சியின் தலைவர்களின் கூட்டம் இந்த வாரம் நடைபெற இருந்ததுடன் அதில் தமது கட்சியின் உறுப்பினர்களால் கொள்ள என ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சி அறிவித்ததை அடுத்து கட்சி தலைவர்களின் கூட்டம் ஒத்திவைக்கப்பட்டுள்ளது ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சி தற்போது அரசாங்கம் தொடர்பாக முன்வைத்து வரும் விமர்சனங்கள் குறித்து இந்த கூட்டத்தில் முக்கியமாக கலந்துரையாடப்பட இருந்ததாகவும் கூறப்படுகின்றது இவை மட்டுமன்றி அரசியல் அமைப்பொன்றை உருவாக்கும் நோக்கில் ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சி இதுவரை நாற்பத்தி எட்டு கட்சிகளுடன் கலந்துரையாடியுள்ளதாகவும் தகவல்கள் வெளியாகியுள்ளன எதிர்வரும் தேர்தல்களில் போட்டியிடுவதற்காக பலம் பொருந்திய அரசியல் அமைப்பை உருவாக்கும் நோக்கில் ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியானது ஏனைய கட்சிகளுடன் கலந்துரையாடி வருவதாக தெரிவிக்கப்படுகின்றது இந்த நிலையில் இது தொடர்பில் இதுவரை நாற்பத்தி எட்டு கட்சிகளுடன் கலந்துரையாடியுள்ளதாக கட்சியின் சிரேஷ்ட உறுப்பினர் ஒருவர் தெரிவித்துள்ளதாக ஊடகம் செய்தி வெளியிட்டுள்ளது இவ்வாறான சூழ்நிலையில் அரசாங்கத்தில் இருந்து சுதந்திர கட்சி வெளியேறும் முன்னர் கட்சியை வெளியேற்று தொடர்ந்தும் பல அழுத்தங்கள் மேற்கொள்ளப்பட்டு வருகின்றது இதே எதிர்வரும் காலங்களில் ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சி தலைமையிலான கூட்டணி புதிய அரசாங்கத்தை அமைக்கும் தீவிர முயற்சியில் ஈடுபட்டு வருவதாகவும் தகவல்கள் வெளியாகியுள்ளன எதற்கமைய ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சி இன்னும் சில மாதங்களில் மீண்டும் ஒரு வலுவான அரசியல் சக்தியாக மாற்றப்படும் எனவும் முன்னாள் ஜனாதிபதி மைத்ரிபால ஸ்ரீசேன அண்மையில் தெரிவித்திருந்தார் தேர்தலை நடத்துவதை தாமதப்படுத்துவதை தாங்கள் எதிர்ப்பதாகவும் மாகாண சபை தேர்தல் அறிவிப்பிற்காக ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சி காத்திருப்பதாகவும் அறிவித்திருந்தவையும் குறிப்பிடத்தக்கது இதேவேளை அடுத்து வரும் ஜனாதிபதி தேர்தலில் முன்னாள் ஜனாதிபதி சந்திரிகா பண்டாரநாயக்க தலைமையிலான புதிய கூட்டணி ஒன்றிற்கு தகுதியான ஒருவரை பொது வேட்பாளராக களமிறக்கவும் எதிர்பார்த்துள்ளதாக நாடாளுமன்ற உறுப்பினர் குமார வெல்கமு தெரிவித்திருந்தவையும் சுட்டிக்காட்டத்தக்கது ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியை ஐக்கிய மக்கள் சக்தியுடன் ஒன்றிணைக்கும் ஒப்பந்தத்தை சுதந்திர கட்சியின் தலைவர் மைத்ரிபால ஸ்ரீசேனு தற்போது செயல்படுத்துகின்றார் இந்த நிலையில் ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியின் தலைவர் மைத்ரிபால ஸ்ரீசேனு இரண்டாயிரத்தி பதினான்காம் ஆண்டு தற்போதைய பிரதமர் மகிந்த ராஜபக்ஷவுடன் ஒருமேசையில் அமர்ந்து அப்பம் சாப்பிட்டு அடுத்த நாள் காலையில் ஐக்கிய தேசிய கட்சியுடன் ஒன்றிணைந்து ஆட்சி மாற்றத்தை ஏற்படுத்தியதை எவரும் மறக்கவில்லை இரண்டாயிரத்தி பதினான்காம் ஆண்டு அப்பம் சாப்பிட்ட கதையில் இரண்டாம் பாகத்தை மீண்டும் அரங்கேற்ற இடமளிக்க கூடாது என போக்குவரத்து ராஜாங்க அமைச்சர் திலும் அமுனுக்கம தெரிவித்துள்ளார் அப்பம் சாப்பிட்ட கதையின் இரண்டாம் பாகத்தை அரங்கேற்ற முன் சுதந்திர கட்சியை அரசாங்கத்தில் இருந்து வெளியேற்றுவது சிறந்ததாக அமையும் என போக்குவரத்து அமைச்சர் தெரிவித்துள்ளார் சுதந்திர அரசாங்கத்தில் இருந்து வெளியேறுவதற்கு முன்னர் அவர்களை வெளியேற்றுவது அரசாங்கத்திற்கு பாதுகாப்பானதாக அமையும் என்பதை அரசாங்கத்தின் உயர் தரப்பினரிடம் தொடர்ந்தும் வலியுறுத்தி வருகின்றேன் இரண்டாயிரத்தி ஆண்டு சுதந்திர கட்சி பொதுஜன பெருமுனவுடன் கூட்டணி அரசாங்கத்தில் ஒன்றிணைந்த போதிலும் அவர்களின் செயற்பாடு குறித்து எந்த நிலையிலும் அவதானத்துடனே செயற்படுகின்றோம் ஐக்கிய மக்கள் சக்தியுடன் சுதந்திர கட்சியை ஒன்றிணைக்கும் ஒப்பந்தத்தை சுதந்திர கட்சியின் தலைவர் மைத்ரிபால ஸ்ரீசீனு தற்போது செயற்படுத்துகின்றார் அரசாங்கத்தின் கொள்கையுடன் இணங்க முடியாவிடின் தாராளமாக வெளியேறலாம் எனவும் ஜனாதிபதி தெரிவித்த கருத்தையும் இவை இப்படி இருக்கையில் இலங்கை மக்கள் தற்போது மாற்றமொன்று ஒன்று வராதா தமக்கு ஏற்பட்டுள்ள பண நெருக்கடி சுமைகள் குறையாதா என்று எண்ணிக்கொண்டு இருக்கையில் சந்திரிகாவின் வருகை எவ்வளவு சாத்தியம் என்று தெரியாத போதிலும் இலங்கையில் அரசியல் என்ற ஒன்று உருவாக வேண்டும் என்பதே பலரது எதிர்பார்ப்பாக உள்ளது